ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரியல் வெரைட்டி பார்க்க போகிறோம். முட்டை ப்ளஸ் முட்டைக்கோஸ், இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரியல் பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்காது, ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த பொரியல் ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாணல் காய வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு அதை வந்து கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட சீரகம் அது 1 கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் வந்து 1/2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாய் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். பெரியவங்களுக்கு கொடுக்கறதா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து 1 கப் அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் வந்து நமக்கு வேகிறதுக்கு ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் மெல்லிசாக கட் பண்ணோம்னாக்கா. முட்டைக்கோஸ் வந்து நல்லா வேகட்டும், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து முட்டைக்கோஸ் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி முட்டையோட சேர்த்து கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பொரியல் வந்து காரக்குழம்புக்கு, கொஞ்சம் ஸ்பைஸியான குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த பொரியல் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இப்போ வந்து நான் முட்டைக்கோஸ் 75% வெந்துருச்சு. இது நடுவில் வந்து ஒரு பல்லை மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றுக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 3 முட்டை ஆட் பண்ணுறேன். முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றின உடனே கிளறக்கூடாது, அப்படியே வந்து வச்சிடணும். கொஞ்ச நேரம் அதை வந்து செட் ஆகட்டும். இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன், தூவி விட்டுக்கிறேன். அந்த முட்டையை மட்டும் லேசாக கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கோஸோடு சேர்ந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு ஸ்டிக்கி ஆயிரும். ஸோ கொஞ்ச நேரம் அது செப்பரேட்டாக அந்த முட்டை மட்டும் வேகட்டும். இது வேகிறதுக்காக ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடிட்டோம்னாக்கா நமக்கு வந்து கோஸ் 75% வெந்திருக்கு இல்லையா, ஸோ ஃபுல்லாகவே குக் ஆகிடும். நம்ம தட்டு போட்டு மூடனே 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்து நல்லா முட்டைக்கோஸும் முட்டையும் நல்லா வெந்துருச்சு பாருங்க, சைடில் நல்லா ஒயிட் ஆகிடுச்சு பாருங்க முட்டை. ஸோ இப்போ கலந்து விட்டுடலாம். முட்டை வந்து ஒரு பாதி குக் ஆன மாதிரி இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கோஸ் வந்து கலர் மாறாமல் இருக்கும், இல்லாட்டி கோஸ் வந்து கலர் ரொம்ப டேர்ன் ஆயிரும், ப்ரௌன் கலர் மாதிரி ஆயிரும். நல்லா உதிரி உதிரியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சமா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அது கூட கொத்தமல்லி, கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ, பாய்.